இந்த பொறுத்த வரையில் முழுக்க நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்குது ஒரு வித்தியாசமான ஜோதிடரா தான் உங்களை பாக்குறாங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சரிங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் ஜாதகம்ன்றது ஒண்ணு ஒருத்தருக்கு எழுதுறீங்க நீங்க அவங்ககிட்ட நீங்க அதிகமா கேக்குறது இந்த ஜோதிடர்கள் கிட்ட போனா முதல்ல என்ன கேக்குறீங்க பிறந்த தேதி கேக்குறீங்க அதே போல பிறந்த நேரம் கேக்குறீங்க பிறந்த ஊர் கேக்குறீங்க இது மூணுமே இருந்துட்டா நம்மளால ஜோதிடத்தை வந்து எழுத முடியும் ஜாதகத்தை பாத்திர முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த கன்க்ளூஷனுக்கு இந்த மூணு வந்து அடிப்படையா என்ன இதுதான் இதே இதுவே போதுமா அதுதான் அடிப்படை அதுதான் அடிப்படை அவங்க பிறந்த ஊர் லொக்கேஷன் வேணும் சரி அதாவதுன்னு இதுக்கு பேரு பேரு அதை வச்சு அவங்க எடுக்கிறாங்க அதே ஊர்ல வேறு குழந்தைகள் பிறந்திருப்பாங்க அதே டைமுக்கே பிறந்திருப்பாங்க சரி அவங்களுக்கு இவங்க ஜாதகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இவங்க அப்பா அம்மா பேர் வேறையா இருக்கும் அவங்க அப்பா அம்மா பேர் வேறையா இருக்கும் சரி இதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு இதனுடைய தேடல் தான் என்னுடைய விஷயம் இல்ல டேட் ஓகே டேட் வந்து என்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு டேட் கேக்குறீங்க

அதுக்கு முன்னாடி சொல்ற டைம் நீங்க ஏத்துக்கிறீங்களா அதை ஏத்துக்கிறது இல்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பிறந்த ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்ன வேரியேஷன் இருக்கும் இல்ல கால் மணி நேரம் கூட கால் மணி நேரம் கூட வாட்ச்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம் இல்ல மருத்துவருடைய வாட்சில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கலாம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க கிளினிக்ல இருக்கக்கூடிய வால் கிளாக்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அவங்க கொடுக்கறத நாங்க ஏத்துக்கிறது இல்ல நாங்க என்ன செய்றோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தை வச்சு இன்னைக்குள்ள கிரக நிலையை வச்சு ரெட்டிபிகேஷன் பண்றோம் சரி இன்னைக்குள்ள கிரக நிலை இருக்கும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பிறந்திருப்பாங்க கிட்ட ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இந்த ஜாதகம் சரிதானா அப்படின்னு பாக்குறதுக்கு ரெட்டிபிகேஷன் ஒரு மெத்தட் இருக்கு இது யாரோட முறைன்னா கேபி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா உருவாக்குனா கலை ஸோ அதை வச்சு ரெட்டிபிகேஷன் பண்ணக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்கு இந்த ஜாதகம் சரியானா சரிதான பிறப்பு நேரம் கரெக்டானு அதையெல்லாம் விட எளிமையா அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டு இந்த ஜாதகம் பிறந்த லக்னத்தை சரி செஞ்சுக்கிறோம் இல்லைன்னா நாங்களே கேட்போம் அப்பா பேர் என்ன பேர் வருது கரெக்டா இந்த ஜாதகத்தை வச்சு கேட்போம் கேட்கும்போது இல்லைங்க அப்பா பேர் இந்த பேர் இல்லை அப்போ இந்த பேர் வருதாங்க போது அந்த கட்டங்களை நகர்த்திக்கிறோம் ஒரு கட்டங்கிறது பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி ஒரு லக்கனங்கிறது மொத்தம் முப்பது டிகிரி நாலு நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி மூவ்மெண்ட் ஆகுது இப்போ முன்னாங்க பன்னெண்டு நூத்தி இருபது நிமிஷம் டூ ஹவர்ஸ் லக்னம் மூவ் ஆகுது அப்போ இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு மிதன லக்கண ஜாதகம்னு வச்சுக்குவோம் மிதன லக்கண ஜாதகத்துக்கு நாலாம் இடம் கன்னி வீடு நாலாம் இடம் தான் அம்மா நாலாம் இடம் தான் அம்மா அப்போ அந்த கன்னி வீட்டுல வந்து அங்க போய் புதனு ராகும் ஒரு ஜாதகத்துல தொடர்புல இருக்கு அந்த கன்னி ராசிங்கிறது முண்டே நஷ்டில் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை சுட்டி காட்டக்கூடிய ராசி கன்னிராசி அப்போ அந்த ஜாதகம் ரிஷபலக்கணமாக மிதர் லக்கணமானு குழப்பம் வந்துருச்சு ம் ரிசபக்கணம்னா இது அஞ்சாம் இடமாயிரும் ஆயிரும் கன்னி மிதர் லக்கணமாக இருந்தால் நாலாம் இடமாயிரும் கன்னி அப்போ நான் கேட்கும்போது அவங்க வந்து இந்த பேர் இருக்கான்னு கேட்கும்போது அவங்க ரிஷபலக்கணம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் சாரி திருக்கு ரிஷபம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் மிதர் லக்கணம் வேரியேஷன் வருது அப்போ வேரியேஷன் வரும் பொழுது இந்த ஜாதகம் வந்து தாயார் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் ரிசபக்கணம் வச்சு வேறு பேரை கேட்கும் போது மாறுபடுது அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம் சரி அப்போ வாக்கியத்துல போட்டு பார்ப்போம் வாக்கியத்துல போடும்போது மிதன லக்கணம் வருது சோதரத்தில் ரெண்டு ரெண்டு மூணு நேரப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அப்ப நமக்கு தேவை ரிசல்ட் அது எந்த முறையா இருந்தாலும் சரி நமக்கு நீங்க உள்ளுக்குள்ள செஞ்சுக்கிறீங்க எங்ககிட்ட வாங்குறது நேட்டு டைம் அததான் வாங்குற ஊர் இதுதான் ஆமாங்க வாங்குறீங்க ஆமா மத்ததெல்லாம் வந்து நீங்களே ப்ராசஸ் பண்ணிக்கிறீங்க நாங்களே பண்ணிக்கிறோம் அப்ப கேட்கும் போது யாராவது பத்மாவதின்னு வேற கணேன் எங்க அம்மா வேறு போ அதனாலதான் அந்த கொஸ்டின் பண்றதா நடுவுல அப்பப்போ அம்மா வேறு பத்மாவதி அப்போ அவர் பத்மாவதிக்கும்போது இப்போ மிதல் லக்கணம் அப்படின்னு அந்த அந்த லக்கணத்தை மாத்திக்கிறோம் அப்ப நமக்கு தேவை வந்து ரிசல்ட் எந்த முறையா இருந்தா என்ன ஆனா இப்போ டேட்டு டைம் பிறந்த ஊர் இது மட்டுமே அப்ப போதுமானது போதுமானது அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போதுமானதா போதுமானது இல்லையா அது போதுமானது அது வேணும் ஆனா அதுலயே வந்து ரெட்டிபிகேஷன் பண்ணிக்கிறோம் இந்த ஜாதகம் சரிதான் இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா நீங்க பிறந்த நேரத்துக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும் இப்ப நீங்க உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல நீங்க பிறந்த நேரத்துக்கு உங்க ஊரை சுத்தி எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும் பிறந்திருக்கும் அவங்க அப்பா பேர் வேற அவங்க அம்மா வேற அவர் செய்யக்கூடிய தொழில் வேறையா இருக்கு ஒரே நேரம் தான் சரி சோ இந்த முறை வந்து இந்த இது எப்படி சொல்றது அப்படின்னா இவருடைய ஊழ்வினை கர்மாவுக்கு தக்கவாறு அவர் செல்வந்தராக பிறக்கிறார் இவர் ஏழை விவசாய விவசாயியாக பிறக்கிறார் கருப்பண்ணன்னு பேரோட அவர் பிறக்கணுங்கிறது ஆல்ரெடி பிக்சட் இவங்க அப்பா பேர் என்ன பேரு அம்மா பேர் என்ன பேரு அப்படின்னு ஆல்ரெடி எல்லாமே பிக்ஸ் பண்ணதுதான் இப்ப நான் சும்மா ஆதன் மீடியாவுக்கு நான் வரல இப்ப என்னுடைய ஜாதகத்துல சூரியன் உச்சம் சூரியன் தான் ஆதவன் ஆதன் அப்படின்னு பேரால சூரியன் தான் அந்த பிறந்த கால சூரியனை நான் பிறந்த நான் ஆதன் மீடியா அன்னைக்கு இல்லை நான் அன்னைக்கு அன்னைக்கு இல்லை என்னுடைய வயதுன்னு ஒன்று இருக்கு இதுக்கு பேர் காலதேச வர்த்தமானம்னு பேர் பிறந்தவனைக்கு கல்யாணம் பண்ணிக்க இல்லை இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு வருது ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இத்தனை மணிக்கு இன்னார் இத்தனை மணிக்கு இவங்களை சந்திக்கணுங்கிற ஆல்ரெடி பிக்ஸ் என்னுடைய பிறந்த கால சூரியன் மேலே நிகழ்கால கிரகமாகிய ராகு அங்கே உள்ள நுழையுது அப்போ ராகு நுழையும் பொழுது ஸோ ஆதன் மீடியாவுக்கு நான் வர்றேன் அவ்வளோதான் விஷயம் சூரியன் தான் மாதேஸ்வரன் ராகுங்கிறது இஸ் சத்தம் இது ஆல்ரெடி பிக்ஸ் அடிப்பு நீ அவங்க கூட பழக பேசுறது இப்ப நீங்க பண்றது ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜி சில இந்த பிரபஞ்சம் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு அந்த பிக்ஸ் பண்ண அடிப்படையில ராகுங்கிறது பாம்பு எப்படி சத்தம் போடு இஸ் சத்தம் போடுது சரி சூரியன்கிறது மாதேஸ்வரன் பேரு அதே சூரியன் நீங்க சங்கரன்னு பேர் மாறும் நெல்லை மாவட்டம் போயிட்டீங்கன்னா சங்கரன் நாராயணர்னு பேர் மாறும் அதே நெல்லை எங்க மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் சதுரகிரி மகாலிங்க சுவாமின்னு அவருக்கு பேர் இருக்கு ம் அதே மதுரைக்குள்ள வந்துட்டீங்கன்னா சுந்தரேஸ்வரர்னு பேர் இருக்கு சொக்கநாதர்னு அவருக்கு பேர் இருக்கு அதே சூரியன் தான் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா வெள்ளிங்கிரின்னு பேர் இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாதேஸ்வரங்கிற பேர் தென் மாவட்டத்தில் யார் வைக்க மாட்டாங்க இந்த பேர் வைக்க மாட்டாங்க அப்போ மண் சார்ந்து இந்த இடத்துல இந்த பேரோட இவங்க பிறக்கணுங்கிறது ஆல்ரெடி பிக்சட் இதுல இன்னொரு சந்தேகமும் இருக்குது அதாவது அந்த நேட்டிவ் பிளேஸ் கேக்குறீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க அப்படின்னு கேக்குறீங்க இப்ப நான் வந்து உங்ககிட்ட கிருஷ்ணகிரின்னு சொன்னேன் என்னுடைய ஊரு நான் தொண்ணூறு காலகட்டத்துல நான் பிறக்கும் போது ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமா இருந்தது அப்பெல்லாம் கிருஷ்ணகிரி தனி மாவட்டம் கிடையாது தருமபுரி அதுக்கப்புறம் தர்மபுரி மாவட்டமாவும் நாங்க கொஞ்ச நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் கிருஷ்ணகிரிக்குள்ளார நான் ஊத்தங்கரைன்னு ஒரு ஊரு ஊத்தங்கரைக்குள்ளார ஒரு கிராமம் ஆனா நீங்க எப்படி கிருஷ்ணகிரின்னு போட்டு எனக்கான ஜாதகத்தை நீங்க சொல்ல ஆரம்பிச்சறீங்க இல்ல அது அது வந்து லேட்டிட்யூட் பேர் தான மாத்திட்டோம் சரி லேட்டிட்யூட் ஒன்னு இருக்கு சேலம் மாவட்டமா இருந்து ஆமா இருந்தது நான் கிருஷ்ணகிரி மா நம்பர் மாறல இல்ல லேட்டிடியூட்னு ஒரு நம்பர் இருக்கு இல்ல சரி அந்த டிகிரி நம்பரு அது மாறல இல்ல பேர் தான ஊர் பேர் தான மாறுது அது லேட்டிட்யூட் ன்னு ஒன்னு இருக்கு லாங்கிட்யூட் லேட்டிட்யூட் ஒன்னு இருக்கு அத வச்சு நம்ம கால்்குலேட் நாங்க தப்பா சொல்லிட்டோம்னா ஒரு ஊர் நான் வந்து ஒரு வேலூர் நான் வந்து ஒரு ஒரு சிவகங்கை ஒரு திருநெல்வேலி நான் தப்பா சொல்லிட்டு அதையும் உங்களால கணிச்சிட முடியும் கண்டுபிடிச்சு தப்புன்னு கண்டுபிடிச்சலாம் அந்த பேர் எதுவும் செட்டா வராது அவங்க பேர் என்ன அவங்க பேர் என்னங்கிறது அதாவது சொன்ன மண் சார்ந்த பேர்கள் இருக்கு இல்லையா இப்ப சைனால இருக்கிறவங்களும் இதே பிரபஞ்சத்துல இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற நானும் நம்ம சென்னையில இருக்கிற எல்லாரும் இதே பிரபஞ்சத்துல இருக்கும் அவனுடைய முக சாயல் வர மாதிரி இருக்கா இல்லையா சரி அவனுடைய மண் சார்ந்தவன் இருக்கானா இல்லையா மண்ணுக்கே ஏகப்பட்ட மண் மாற்றம் இருக்கா இல்லையா ஒரு இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஹோப் காலேஜ்னு ஒரு பகுதி இருக்கு ரோட்டுக்கு புறம் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி ரோட்டுக்கு வடபகுதி புறம் களிமண் பூமி டோட்டலா அந்த பிரபஞ்சத்தினுடைய தத்துவம் மாறுபடுது அப்ப இந்த ஊர்ல அவங்க நீங்க தப்பா சொன்னா கூட நம்ம கேட்கற ரிசல்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் வராது அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எந்த பெர்த் பிளேஸ்ல பிறந்திருக்காங்கன்னு இதே நம்ம ஆத ஆன்மீகத்திலேயே ஒரு செல்போன் நம்பர் வச்சு கேட்டான் இல்லையா பிரான்மலை பகுதியில் நீங்க இருக்கீங்களான்னு இதே நம்ம அதன் ஆன்மீகம் சேனல்ல நான் என்னை இன்டர்வியூ பண்ணும்பொழுது கேட்கறோம் அது எப்படி கேட்குறோன்னா அந்த ஃபோன் நம்பரை வச்சு அதை ராசி மண்டலமாக கன்வெர்ட் பண்ணி அதை டிரான்சிட் பிளானட்டை வச்சு நான் கேட்குறேன் நிகழ்கால கிரகங்களை வச்சு நான் கேட்டேன் சிம்மராசியை வந்து டிரான்சிட்ல ராகு ஏக்கம் பண்ணிட்டு இருக்கு சிம்மராசிங்கிறது மலை ராசி அதே சிம்மராசிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம் வரும் சிவகங்கை டிஸ்ட்ரிக் வரும் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் வரும் அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரம் அந்த பகுதிகளும் கொஞ்சம் வரும் ஸோ மூணு நாலு மாவட்டம் மெர்ஜா நத்தம் அந்த நத்தம் கணவாய் அந்த பகுதியும் அதுக்குள்ள வரும் அது மலை சார்ந்த பகுதி அப்போ அந்த மூணு நாலு மாவட்டத்தையும் அதுக்குள்ள மெர்ஜ் பண்ணி தான் நம்ம அதை எடுக்கணும் அப்போ அந்த வெறும் மொபைல் நம்பர் வச்சாமல் நீங்கள் பிரான்மலை பகுதியில் பிறந்தீங்களான்னு கேட்டோம் இல்லையா இது வந்து இதுக்கு பேர் முண்டே நஸ்ட்ராலஜின்னு பேர் சரி பிரபஞ்ச ஜோதிடம்னு பேர் இப்போ மேற்கே இப்போ யூகே எடுத்திங்கன்னா மேசராசி யூகே ராசி எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதி வந்துடும் தனுசு மகரம் கும்பம் இது எல்லாமே மேற்கு மண்டலம் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி ஒசூர் வரைக்கும் உங்களுக்கு தனுசுல இருந்து கும்ப வரைக்கும் அந்த ராசி மண்டலங்கள் வரும் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா மீன் எடுத்தீங்கன்னா கடல் வீடா போயிடும் அது பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னனுடைய சிம்பல் என்ன மீன் கொடி சின்பா மண்டலம் அதாவது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கடல் புறம் எடுக்கிறோம் அதே மீனராசிய சென்னைக்குள்ள மீனம்பாக்கம்னு எடுக்கிறோம் கும்பராசி மீனம்பாக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் கடல் சார்ந்த பகுதி வரும் மகரம் கும்பம் இது எல்லாமே வந்து மகரம் வந்து கடற்கரை கடல் குதிரைன்னு பேரு பீச்சுக்கு வந்து மகரத்தை எடுத்துரும் அந்த கடற்கரை பகுதியை கடலுக்குள்ள போயிட்டீங்கன்னா மீன வேலை செய்யும் இப்ப நீங்களே ஒரு பார்க்குக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு ஆற்றங்கரை ஓரமா போனீங்கன்னா கடகம் வேலை செய்யும் ஒரு உதாரணமா ஒரு சம்பவமே நடந்தது என்னுடைய சக டிரைவர் அவர் இஸ்லாமியர் வால்பாறையில் இருக்காரு பந்தளத்துல இருந்து எடுத்துட்டு கிளம்புறோம் என்னுடைய நெருங்கிய நண்பர் சோமசுந்தரங்க ரெண்டு பேரும் முன்னாடி காரில் உட்கார்ந்துருக்கோம் அப்போ இந்த ராசி ராசிகளுடைய குணந்தங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கும் போது அண்ணா இப்போ சொல்லுங்கண்ணா கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்று பாருங்கள் ஒவ்வொரு ராசியும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டுருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் நமக்கு இருக்கும் ம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ சரி வண்டியை மூவ் பண்ணுவோம் நான் உதாரணமாக சொல்கிறேன் இப்போ மேச மேசை ஆடுடம் ஓடும் பொழுது ஆடு ஆடு கிராஸ் வரும் பாருங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க கரெக்டாக கரெக்டாக ஒம்பது மணி ஒரு நிமிடம் ம் பந்தலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அது ஃபாரஸ்ட் அது ஃபுல்லாக கார் மூவ் ஆகி போய்கிட்டே நான் இந்த ஏரியாவில் எங்கேண்ணா ஆடு வருங்கிறாங்க கரெக்டாக ஒரு செம்மறியாடு ஆடு கூட்டம் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி போகுது அடுத்த அஞ்சாறு நிமிஷம் ரிசப் ஆரோடம் ஓடும் அப்போ ரிசவ் ஓடும் பொழுது நடந்த சம்பவம் ரிசவ் ஆரோடம் ஓடும் பொழுது ரிசப்ங்கிறது காலேஜ் பெண்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி பசுமாடுன்னு சொல்லக்கூடிய இடம் பஸ் ஸ்டாப்பு ஏடிஎம்மு பேங்க் இதெல்லாம் வரும் சரி இங்கே ஏதாவது வருதா பார்ப்போம் அப்படின்னு பா அப்படியே போயிட்டே இருக்கும் அடுத்த அஞ்சாறு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் வருது பெண்களாக இருக்காங்க பசுமாடு கிராஸ் ஆகுது அதே இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் ஒரு பேங்க் ஏடிஎம் இருக்குது சரி அடுத்து ஒரு டேர்னிங் மிதனங்கிறது டேர்னிங் பாயிண்ட் அதாவது முக்கு திரும்புற இடம் அப்போ இந்த இடத்துல ஏதாவது பெண்ட் வரும் பாருங்க என்ன சரியான பெண்டு அந்த இடத்துல ஒரு கேர்பின் வந்துடுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே யாராவது ட்வின்ஸ் யாராவது வரணும் இல்லைனா ரெண்டு பேர் ஒரே செட்டு போட்டு பைக்ல ஏதாவது வரணும் இல்ல ரெண்டு பைக்கும் ஒரே மாதிரி வரும் ரெட்டத்தன்மையாக வரும் அப்படின்னு ரெண்டுமே ஹோண்டா ஆக்டிவா வெஹிக்கிள் அப்படியே வர்றாங்க எதுக்காக ரெண்டு பேர் ஒரே ஷார்ட்டு அவருக்கே மிராக்கல் ஆயிடுச்சு என்னன்னு சரி இப்போ கடகம் வருது நீர் வரணும் இதெல்லாம் எழுதப்பட்டதா ஆல்ரெடி பிக்சர் நீங்க வேணா மூவ் பண்ணி பாருங்க ஒரு டூ வீலர் எடுத்தோ இல்ல வாகனத்திலே பாருங்க ஒவ்வொரு அஞ்சு நிமிஷமும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் இல்ல நீங்க திராவிட பாரம்பரியத்துல இருந்து வந்தவங்கன்றதுனால நான் இந்த விஷயத்தை கேக்குறேன் பெரியார் திடல்ல கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வராதீங்க உங்களுக்கு வந்து டைம் அது வந்து இந்த சூரிய கிரகணம் காலகட்டத்துல வரக்கூடாது வெளியே வரக்கூடாது வீட்டுலயே இருக்கணும் அடைபட்டு இருக்கணும் எல்லாம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த நேரத்துல அங்க வந்து அந்த நேரத்துல சாப்பிட கூடாது சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கும்போது போது சாப்பிடக்கூடாது அப்படியே இருக்கணும் நம்ம வந்து வெறும் வெறுமதித்தோட இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பெரியார் தடல்ல எல்லாருக்கும் உணவு சாப்பிட நான் அதுக்கு உடன்படுறேனே அது அதுக்கு உடன்படுறேனே அத நீங்க எதிர்க்கிறீங்க சாப்பிட சொல்றேங்கிற சாப்பிட சொல்றீங்க நீங்க சூரிய கிரகணத்துல சாப்பிடுங்க சந்திர கிரகணத்துல சாப்பிடுங்க உடலுக்கு தேவையில்லாத கிருமி வெளியே இருந்தானு சொல்றோம் சரி எல்லா மதத்துல எல்லா ஒரு வழிபாட்டு முறைகள்லையும் மதம்னு சொல்லக்கூடாது எல்லா வித வழிபாட்டு முறைகள்லையும் எல்லாருடைய சில மூட நம்பிக்கைகள் இருக்கு அதுல ஒண்ணு சரி ஒரு சூரிய சந்திர கிரகணமும் நடக்கும்போது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டு எல்லாம் வலிச்சு எல்லாம் சுத்தம் பண்றாங்க எல்லாம் தண்ணிய போட்டு கழுவி விடுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் சரியா தவறா அது சாஸ்திரமா செய்யறவங்களை போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா இல்ல அது தேவையான ஒன்றும் அது தேவையான ஒன்றா தேவையில்லையா தேவையில்லை செய்யறாங்க சாஸ்திரமா எடுத்துக்கிட்ட போது அதை செய்யறாங்க இறைவழி அந்த விஷ கிருமிகள் அது எல்லாம் வரும் அப்படின்னு சக ஜோதிடர்கள் தான் அதையும் சொல்றாங்க கன்சல்ட் பண்றாங்க என்னுடைய சக ஜோடிடர் சொல்ல மாட்டாங்க வேற ஏதாவது சொல்லுவாங்க என்னுடைய நண்பர்கள் யாரும் நல்லா செய்யறதுல நானே சூரியனத்துல மூணு வேலையை சாப்பிடுறேன் அதெல்லாம் எனக்கு எல்லாம் ஒண்ணு டிசிஸ் எல்லாம் ஒண்ணும் வரல அதெல்லாம் அப்படிலாம் இல்ல அதெல்லாம் நடந்தது அப்புறம் பெரியார் தேடல கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து போட்டாங்க பிறந்திருக்கு அதையும் ஹைலைட் பண்ணி காட்டினா வழிபாட்டு முறையில நிறைய மூட நம்பிக்கை இருக்கு சரி